நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலை நியாயமாகவும் நேர்மையாகவும் நடத்த கோரி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்தனர். அந்த வழக்குகளில் தேர்தல் நியாயமாக நடத்தப்படும், சட்டம் ஒழுங்கை பராமரிக்க போதுமான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மாநில தேர்தல் ஆணையம் தரப்பிலும் தமிழக அரசு தரப்பிலும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் தேர்தலை நியாயமாக நடத்த உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் இந்த உத்தரவு முறையாக அமல்படுத்தப்படவில்லை என்று கூறி சென்னை அரும்பாக்கத்தைச் சேர்ந்த தேவராஜ் என்பவர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தாக்கல் செய்துள்ளார். அதில் உள்ளாட்சித் தேர்தல் தொடர்பாக உயர்நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்தவில்லை எனவும், கோவையில் திருமண மண்டபத்தில் திமுக வாக்காளர்களுக்கு பரிசுப் பொருட்கள் விநியோகிக்காததாகவும், அதை தடுக்க முயன்றதால் இரு பிரிவினருக்கும் இடையில் மோதல் வெடித்ததாகவும் மனுவில் கூறியுள்ளார். மேலும் சென்னையில் 105வது வார்டில் வாக்குச்சாவடியை கைப்பற்ற முயன்றதையும், திருவான்மியூரில் வாக்குப்பதிவு இயந்திரம் சேதப்படுத்தப்பட்டதையும் குறிப்பிட்டுள்ளார். இவை நீதிமன்ற உத்தரவை மீறிய செயல் என்பதால் மாநில தேர்தல் ஆணைய செயலாளர் சுந்தரவள்ளி, டிஜிபி சைலேந்திரபாபு மற்றும் உள்துறை கூடுதல் தலைமை செயலாளர் பிரபாகர் ஆகியோரை நீதிமன்ற அவமதிப்பு சட்டத்தின் மூலம் தண்டிக்க வேண்டும் என்று மனுவில் கூறியுள்ளார்.